St. John Vianney's Girls Higher Secondary School, Palliadi, Creative Maths and English, 10th Standard Maths, Algebra, Exercise 3.11. Third problem, a ball rolls down a slope and travels a distance d equal to t squared minus 0.75 t feet in t seconds. Find the time when the distance traveled by the ball is 11.25 feet. அதாவது சாய்வு தளத்தில் t வினாடிகளில் ஒரு பந்து கடக்கும் தூரம் d equal to t squared minus 0.75 t அடிகளாகும். 11.25 அடி தொலைவை கடக்க பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? இப்போ இதில் d வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11.25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ d தான் அந்த டிஸ்டன்ஸ், அதாவது அது எவ்வளவு அப்படின்னா 11.25 ஃபீட் கேட்டிருக்கிறது. தொலைவை கடக்க பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து டி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேரம் டீயை கண்டுபிடிக்கணும். டீ ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் த ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வி கேன் அப்ளை திஸ் இன் த இக்வேஷன். ஸோ இதே இக்வேஷனில் இப்போ டி ஈக்குவல் டு, ஸோ இந்த டீயில் 11.25 போடுறோம். ஸோ இப்போ இதை இக்வேஷனாக நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 11.25. இப்போ இதை இந்த பக்கம் எடுத்தாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது, ஸோ 11.25 இந்த பக்கம் வந்தாச்சுன்னா மைனஸ் 11.25. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இக்வேஷனை நான் வந்து 100 மல்டிப்ளை பண்ணுறேன். எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 0.75 இருக்குது, இங்கே 11.25 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் மாற்றுறதுக்காக ஸோ மல்டிப்ளை த இங்கே இக்வேஷன் பை 100. ஸோ 100 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 100 t squared கிடைக்கும். இதில் இந்த பாயிண்ட் வந்து என்ன செய்யணும், 100 மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் போயிடும் 75 feet. இதுலேயும் இந்த பாயிண்ட் வந்து போயிடும், 1125 = 0 அப்படி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 25 டிவைட் பண்ணலாம். ஸோ 100 டிவைட் பண்ணலாம், 75 டிவைட் பண்ணலாம், 1125 நம்ம என்ன செய்யலாம், 25 டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 t squared. 100 by 25, இப்போ நான் 100 by 25, அதே மாதிரி டி ஸ்கொயர் மைனஸ் 75 by 25 g minus. ஸோ இதை 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எழுதுகிறோம். 4 t squared மைனஸ் 75 by 25 3 கிடைக்கும், 3 t மைனஸ். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது 125. 112 நமக்கு 4 times இருக்குது, பேலன்ஸ் 125. ஸோ இதில் ஸோ 45 = 0. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்குன்னா a = 4 கிடைக்கும், கமா b = 3 கிடைக்கும், -3, கமா c = -45. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ x = அந்த எக்ஸ் கண்டுபிடிக்க வேணா t = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. ஸோ அப்படி இதை செய்யும்போது மைனஸ் பி அப்படின்னு சொல்லும்போது -3 க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 3 squared 4ac 4 × a 4, c மைனஸ் 45 × 4. இப்போ நம்ம செய்தோம்னா -3 +3 ஆயிரும். இது வந்து -3 +3 ஆகும். ஸோ -3 2 என்ன கிடைக்கும் நமக்கு? 9 கிடைக்கும். -9 கிடைக்கும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 4s are 16, 4 4s are 16, 16 × 45, 6 5s are 30, பேலன்ஸ் 3, 6 4s are 24 +3 27, 1 5 is 5 1 4 is 4 0 12 7 20. இப்போ இதில் ப்ளஸ் 729, இதெல்லாம் நம்ம இது பண்ணும்போது 729 கிடைக்கும், இங்கே ஒரு 8 கிடைக்கும்.
24 sorry இப்ப பாத்தீங்கனா இப்ப 720 plus 9 சேர்த்து 729 729 க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த 9 க்கு கொடுக்கலாம் 98 sorry 72 and இங்க 1 கிடைக்கும் again இத 9 க்கு கொடுத்தா 3 க்கு கொடுக்கும் இத நாம எழுதணும்னா 93 sorry 27 கிடைக்கும் அப்ப t equal to இப்போ t equal to நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 plus or minus 27 அதாவது இப்போ 93 or 27 அப்படி கிடைச்சிச்சு இப்போ இதை நம்ம செய்யும் போது t equal to இப்போ 3 plus 27 அப்படி நம்ம எடுத்தோம்னா அப்போ அதை வேணா எழுதிக்கும் 3 plus 27 by 8 comma அல்லது இன்னொரு வாய்ப்பு 3 minus 27 ஸோ ஒன்றில் ப்ளஸ் ஆயிருக்கணும் இல்லைன்னா மைனஸ் ஆயிருக்கணும் இப்போ இது த்ரீ ப்ளஸ் 27 அப்படின்னு சொல்லும்போது 3 plus 27 நமக்கு 30/8 கிடைக்கும் இது 3 minus 27 அப்படின்னு சொல்லுவது -24/8 டைம் வந்து மைனஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஸோ நம்ம என்ன எடுக்கலாம் t ஈக்குவல் டு 30/8 எடுக்கலாம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு So that is equal to 30 நம்ம 8 ஆல டிவைட் பண்ணோம் 4 8s are 3 8s are 24 பேலன்ஸ் 6 இங்க 0 போடுறோம் இங்க பாயிண்ட் வைக்கிறோம் 7 8s are 56 பை நம்ம மைனஸ் பண்ணும்போது இப்படி கிடைக்கும் ஸோ இங்க 5 8s are 40 இப்போ ஆன்சர் என்னன்னா 3.75 செகண்ட்ஸ் அப்படி கிடைக்கும் So I hope you understood this problem. Thank you, dear students.